ஆதம் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மேட்சில் நடந்த முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாம் உங்களுக்காக சொல்ல வந்திருக்கு நான் உங்கள் முறை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஷோக்கில் போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து 27வது மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ். அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கவங்க இன்றைக்கி நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. ஸோ அதில் யார் வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மும்பை இந்தியன்ஸாக வழக்கம் போல் அவங்க கெத்து காமிச்சிட்டாங்க. 5 விக்கெட் வித்தியாசத்தில் இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் அபார வெற்றி அப்படின்னு தாங்க சொல்லணும். டாஸை வின் பண்ணுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். டாஸை வின் பண்ண உடனே வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட்டில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக, அதாவது இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஓப்பனிங் பேட்டிங் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆயத்தமான ஒரு விஷயம் அங்கே வந்து அங்கே ஊடுருவிட்டு இருக்கு. ஸோ அதனாலே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பனர்ஸாக வந்து பிரித்விஷா அண்ட் தவான். பிரித்விஷா இன்றைக்கி 4 ரன்னில் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்புகிறாரு. ஒரு ஷாட் அடித்தாலும் பங்கமான ஷாட் அடித்தார், ஆனால் அடுத்த பாலே அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்பினது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்தது ஒன் டவுன் வந்து ரஹானே இறங்கினார். ரஹானே இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸில் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணுறாரு, கூட கம்பெனிக்கு பார்ட்னர்ஷிப்பை வந்து சரியாக செய்ய வராரு. ஸோ இவரோட பேட்டிங்கில் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு மெச்சூரிட்டியும் ஒரு அனுபவமும் கூட்டிகிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்கோரை பில்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து சரியாக செய்யற வந்து இன்றைக்கி 42 ரன் அடித்து அவுட் ஆகிறாங்க. இன்றைக்கி தவானம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட் கிளாஸ் இன்னிங்ஸ் சொல்லலாம். ஒரு 69 ரன் அடிச்சிருக்காருங்க, 69 ரன் அடித்து நாட் அவுட்டில் இருக்கார், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஸ்டோனிஸ் வந்து அவரோட அதிரியை காட்டினாலுமே வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல, ரன் அவுட் ஆயிடாரு. ஸோ இந்த டீம் வந்து 162 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க, 4 விக்கெட் இழப்பிருக்கு. மும்பை இன்னியன்ஸோட பவுலிங்கை பற்றியும் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணல் பாண்டியா ஸ்டார்டிங்கில் சூப்பராக போட்டார், போல்ட்டும் சரி நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மும்பை இன்னியன்ஸோட பவுலிங்கை இன்னைக்கு கொஞ்சம் கிழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும், போல்ட் ஒரு ஆகட்டும் பும்ரா ஒரு ஆகட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட பவுலிங்குமே பேண்டிஷன்லாம் இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ மும்பை இன்னியன்ஸில் இன்றைக்கி பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஸோ 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட மும்பை இந்தியன்ஸ் வந்து களம் இறங்குறாங்க. ஓப்பனிங் இறங்குறாங்க ரோஹித் சர்மா அந்த டிகாக். இன்னைக்கு ரோஹித் சர்மாவோட டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும், இவர் இன்றைக்கி 5 ரன்ல அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்பிடுறாங்க. ஸோ வந்து டிகாக் வந்து அவரோட பேட்டிங்கில் கடந்த சில மேட்சுக்கெல்லாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட பார்ட்னர்ஷிப் சேர்ற சூரியகுமார் யாதவ், சூரியகுமார் யாதவும் இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஆளுக்கு 50-50 போட்டு, நீ 53 நான் 53, ஆளுக்கு 10 ஷேரிங் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 53 ஸ்கோர் பண்ணிட்டு ரெண்டு பேருமே அவுட் ஆகிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து இஷான் கிஷான், அதாவது த யங்கஸ்ட் பிளாஸ்ட் ஹிட்டர் அப்படின்னே சொல்லலாம், நீங்கள் நிறைய பேர் வேணால் நீங்கள் என்னன்னா அவருக்கு போட்டுக்கலாம். ஸோ அவர் பயம் அப்படின்றத என்னென்னமே தெரியல அப்படி தான் சொல்லணும். பரவாயில்ல, நீங்கள் நல்ல விளையாடுறாங்க, இன்றைக்கி ஒரு 28 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அவரும் ஒரு பக்கம் அவுட் ஆக ஹர்திக் பாண்டியா வராரு. ஹர்திக் பாண்டியா இன்றைக்கி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வந்த வயதிலே ஏ எப்படின்னு வேகமாக வராரு, வந்த வயதிலே திரும்புகிறார். அதுதான் வந்து இன்றைக்கி ஹர்திக் பாண்டியாவுக்கு நடந்த ஒரு கோர சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து பொலாட் அண்ட் வந்து குர்னல் பாண்டியா, தம்பி அவுட் ஆனால் அண்ணன் நான் இருக்கேனே சகோதரன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் இன்னைக்கு செஞ்சிட்டாரு. ஸோ பொலாட் 11 ரன்னும் குணல் பாண்டியா 12 ரன்னும் ஈஸியாக அடிக்க மும்பை இந்தியன்ஸ் 5 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றி பெறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங்கும் ஒரு மாதிரி வீக்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து எப்படி ஒரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இல்லை அவங்க மேட்ச் கைவிட்டு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ டக்குன்னு கொண்டு வந்தாங்களோ, ஸோ அதே போல் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு விக்கெட் போனாலும் ஒரு சூரியகுமார் யாதவும் டிகாக்கும் பார்ட்னர்ஷிப் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா டக் அவுட் ஆகிட்டாங்க, இஷான் கிஷானே நம்ம அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் அப்பயுமே மேட்ச் நம்ம கைவிட்டு போனது அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் நச்சுன்னு நறுக்குன்னு கும்முன்னு வந்து நிற்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். மறுபடியும் ப்ளூ டீம் வந்து அவங்களோட கெத்து காமிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ ஓவராலாக இன்றைக்கி மேட்ச் நடந்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 162 ரன், இருந்தாலும் அவங்க வந்து ஒரு 170 180 ஏன் நம்ம மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு வரப்போ 200 ரன் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்கும், அதாவது நெருக்கடியாக இருந்திருக்கும் மடிக்கிறதுக்கு. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸில் இன்றைக்கி பவுலிங் கொஞ்சம் வீக்காகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே அதிகமான ரன் கொடுத்துருந்தாங்க, இன்க்ளூடிங் அஸ்வின் முதற்கொண்டு. ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மும்பை இந்தியன்ஸில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸில் வந்து பவுலிங்
பவுலிங் மட்டும் தான், மற்றபடி பேட்டிங்கில் அவங்க பக்காவாக இருக்காங்க. பவுலிங்கில் இன்றைக்கி கொஞ்சம் பேக் அடித்தாங்க, ஸோ அதுவும் அவங்க வந்து சீக்கிரமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவாங்க. ஏன்னா பான் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு இருக்காங்க அப்படின்றனால எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ இன்றைக்கி மேட்சை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி என்ஜாய் பண்ணீங்க, அதுவும் முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ் ஃபேனை பற்றி சொல்லவே தேவையில்லை. அடுத்தடுத்து வெற்றிகளை கூச்சிட்ருக்காங்க, அது எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றதும் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சொல்ல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முரளி. டாடா பை, டேக் கேர்.